டாக்டர் பூவேந்தன், ஹோமித் மருத்துவர். இப்போ நம்மளுடைய பரவலாக பேசிக்கொண்டிருக்கிற கொரோனா வைரஸை பற்றி நிறைய மக்கள் பீதியில் இருக்காங்க. காலையில் நிறைய ஃபோன் கால்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், இதுலேருந்து எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய வருது. அதுக்கான சிறு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுமாரி மக்கள் வந்து முதல்ல இந்த வீடியோ நான் போகிறது முக்கியமான காரணம், மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இதற்கான எல்லா ஸ்டெப்ஸும் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் அறிகுறி என்ன, இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது புதுசு கிடையாது, இதோடைய ஸ்ட்ரெயின் அதாவது வேரியன்ட் மட்டும்தான் புதுசு. நாவல் கொரோனா வைரஸ் அப்படின்னு இப்போ 2019 டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ 2020 இன்னைக்கு டேட் வரைக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 2002-03 வந்து சைனாவில் வந்து சார்ஸ் அப்படின்னு பேரில் இந்த வைரஸ் வந்து பரவிச்சு, அதுவும் இதே மாதிரி சிம்டம்ஸ் தான். அப்போவும் ஹோமியோபதி மருந்து வந்து அர்சனிக் ஆல்பம் 30 தான் ப்ரிவெண்ட்டிவாக கொடுத்துட்ருந்தாங்க, அதனால வேலை செஞ்சுச்சு, நிறைய டிசீஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 மெர்ஸ் மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி அது பரவிச்சு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜூனோசிஸ் தான். ஜூனோசிஸ்னா விலங்குகள்லேருந்து மனுஷனுக்கு வர்றது, அதாவது பேட்டு, பேட்லேருந்து கேட்டு, கேட்லேருந்து மனுஷனுக்கு வந்தது தான் சார்ஸு. கேமல் பார்த்தீங்கன்னா இது வந்து மெர்ஸ் பார்த்தீங்கன்னா கேமல்லேருந்து வந்துச்சு, பேட்டு பேட்லேருந்து கேமல், கேமல்லேருந்து மனுஷனுக்கு வந்துச்சு. இப்போ பரவிட்டு இருக்கு இந்த ஜூனோசிஸ் நிறையா மிக்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது எங்கேருந்து பரவிச்சுங்கிறது அதிகாரப்பூர்வமான இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஆனால் அதில் நோய் அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா சார்ஸு மெர்ஸ் மாதிரியான அறிகுறிகள் தான், மூக்கொழுகுதல், இருமல், தொண்டையில வலி, காய்ச்சல், உடம்பு வலி, இதோட சேர்த்து ஜிஇடி பிரச்சனைன்னு சொல்லுவோம், டயரியா, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொரோனா வைரஸ்க்கான சிம்டம்ஸ். உடனே இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குது, இதை பார்த்து நம்ம பயப்படணுமா அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கான விளக்கமான அதாவது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, டே டு டே வந்து எவ்வளோ கேசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து WHO வந்து அவங்களோட வெப்சைட்டில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. அதை நான் காட்டுறேன், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து WHO உடைய ஆதாரப்பூர்வமான வெப்சைட் இது. ஸோ டெய்லியுமே இந்த சிச்சுவேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க, சிச்சுவேஷன் ரிப்போர்ட் 9-10. இது வந்து 29 டிசம்பர், அதாவது முந்தானித்து வரைக்கும் எத்தனை பேர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டு. இது வந்து 30ஆம் தேதி வரைக்கும் என்ன டயக்னோஸ் பண்ணியிருக்கான்ற ரிப்போர்ட்டு. நம்ம இது வந்து எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், ஆனால் நெகட்டிவிட்டி பரப்புகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. தயவுசெய்து நெகட்டிவிட்டி பரப்ப வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா 29 ஜனவரிக்கான ரிப்போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவே இல்லை, இந்தியாவில் வந்து 29 ஜனவரி வரைக்கும் எந்த கேஸும் ரிப்போர்ட் ஆகலை. ஆனால் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா 30th டிசம்பர், அதாவது நேற்று தான் முதல் கேஸு இந்தியாவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஒரே ஒரு கேஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் 40 கேஸு, 10 கேஸு அப்படின்லாம் வந்து பொருளி வருது. இது நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் டெய்லியும் போய் WHO இந்த வெப்சைட்லேயே வந்து இதுமாரி இந்தியாவில் எத்தனை கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ கூட வந்து கேரளாவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஒரே ஒரு கேஸ் தான், அது நேற்று ரிப்போர்ட் ஆன கேஸ் தான் இங்கே பதிவிட்டிருக்காங்க. இந்த கேஸும் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருந்து வந்த இன்ஃபெக்ஷன் தான். நம்ம இந்தியாவிலேருந்து இந்தியாவிலே இந்தியன்ஸ்க்கே பரவான பிரச்சனை சிம்டம் டிசீஸ் கிடையாது, சைனாலேருந்து வந்தாங்க, அவங்கக்கிட்ட இந்த நோய் தொற்று இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி அவங்களை ஐசோலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இந்த நோய்கள் எப்படி பரவுது, எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். உலக சுகாதார நிறுவனம் வந்து ரொம்ப தெளிவாகவே இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீக்வன்ட்லி க்ளீன் ஹேண்ட்ஸ், ஆல்கஹால் பேஸ்ட் ஹேண்ட் ரப் ஆர் சோப் அண்ட் பவுடர், சோப் அண்ட் வாட்டர். எப்போவுமே நம்ம வந்து ஹேண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம், கையை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அதுமாரி தும்பும்போது ஒன்று எல்போ இல்லைனா கையை வச்சு மூக்கையும் வாயும் மொத்தமாக பொத்திக்கிட்டு தும்பணும், இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு தும்பிட்டு டிஷ்யூ பேப்பரை க்ளோஸ் டஸ்ட்பினில் போட்டுடணும். அதுமாரி நம்ம கையை வந்து மூக்குக்கும் வாய்க்கும் கொண்டு போகிற ஃப்ரீக்குவன்சியை குறைக்கணும், ஏன்னா ஹேண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அதுமாரி யாருக்காவது ஃபீவர் இருக்குது, இருமல் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் நம்ம ஒரு 3 அடி தூரம், 4 அடி தூரத்தில் இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்தமாரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, அதாவது இது விலங்குகள் தான் வந்துச்சு அதனால் சிக்கன் சாப்பிடலாமா, மட்டன் சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அதுக்கும் உலக சுகாதார நிறுவனம் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, ரா ஃபுட்டு, அண்டர் குக்டு ஃபுட்டு தான் சாப்பிடக்கூடாது, மற்றபடி குக்டு ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். அதுமாரி நிறையா மித்ஸ் இருக்குது, அதுக்கான விளக்கமும்
கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ஜூனோசிஸ் தான் விலங்குலேருந்து வந்தது இந்த வைரஸ் அப்படிங்கிறதுனால இல்லை, வீட்டு விலங்குகளை வந்து எப்படி பராமரிக்கிறது, வீட்டு விலங்குகள் வந்து அப்புறப்படுத்திடணுமா அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. வீட்டு விலங்குகளை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இது வீட்டு விலங்குகள் வராது. ஆனாலும் இந்த விலங்குகளை வந்து குளிப்பாட்டினதுக்கு அப்புறமாவோ இல்லை சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமாவோ இல்லை பராமரித்ததுக்கு அப்புறமா நீங்கள் கை கழுவிட்டு வர்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். சரி, இந்த வைரஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓல்டர் பீப்புள், பீப்புள் வித் ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன், அதாவது ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, இதய நோய் உள்ளவங்க, இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்னு சொல்லுவோம், அதாவது ஏற்கனவே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருப்பாங்க, கீமோதெரப்பி எடுத்துகிட்ருப்பாங்க, அந்தமாரி இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கிறவங்க தான் வருமே தவிர எல்லாருக்கும் வராது. அதனால் எல்லோரும் பீதி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இதுக்கு ஆன்டிபயாட்டிக் போடலாமா? எல்லாருமே இப்போது பொதுவாக அது கேட்குற கேள்வி. அது ஆன்டிபயாட்டிக்ஸ் போட்டது ப்ரிவெண்ட் ஆகிடுமா? இதுக்கும் உலக சுகாதார நிறுவனம் ரொம்ப தெளிவாக பதில் கொடுத்துருக்காங்க. நோ, ஆன்டிபயாட்டிக்ஸ் டு நாட் ஒர்க் அகேன்ஸ்ட் த வைரஸஸ் ஒன்லி பாக்டீரியா அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த மருத்துவரும் ஆலோசனை செய்யாமல் ஆன்டிபயாட்டிக் மருந்து வாங்கி போடாதீங்க. ஓகே, இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது நம்மளே அப்படின்னா, செல்ஃப் ஹைஜீன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி விட்டமின் சி உள்ள ஃபுட்ஸு, நெல்லிக்காய், யூஸ்வலாக என் பேஷண்ட் சொல்கிறது தான், நெல்லிக்காய், சாத்துக்குடி, கமலாப்பழம், நார்த்தங்காய், இதோட சேர்த்து இன்னொரு ஃப்ரூட்டு லிச்சி அப்படிங்கிற ஃப்ரூட்டு. இந்த லிச்சிங்கிற ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள அந்த ஃப்ளேவோனாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுவே கெமிக்கலே இருக்குது, பாலிஃபினால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளூயன்சிக் ஆக்டிவிட்டி இருக்கிற ஒரு வேதியியல் பொருள். ஸோ அந்த லிச்சி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அதிகமாகும். அதில் வந்து 100% விட்டமின் சி இருக்கு, அது வந்து வாட்டர் சொல்யூபிள் விட்டமின் சொல்லுவோம். அதனால எல்லாருமே எடுத்துக்கலாம், சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ப்ரிகாஷன் தான், என்ன ப்ரிகாஷன் பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் இந்த லிச்சி பழத்தை சாப்பிடக்கூடாது, ஏன்னா லோ சுகர் ஆகிடும். அதனால சாப்பிட்ட பிறகு ஒரு 10 மணி 11 மணிக்கா ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரையும் இந்த லிச்சி பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதில் வந்து லிச்சி டானின் A2 அப்படின்னு ஒரு வேதியியல் பொருள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது வைரஸ் ஒன்ஸ் உள்ளே வந்துடுச்சுன்னா அது மல்டிப்ளை ஆனால் தான் இந்த டிசீஸ் தான் ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ இந்த வைரஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதே இந்த லிச்சி டானின் A2 அப்படிங்கிற ஒரு வேதியியல் பொருள் இந்த லிச்சியில் இருக்கிறது ப்ரிவெண்ட் பண்ணுது. சரி, இப்போ ஹோமியோபதிக்கு வருவோம். இப்போ ஹோமியோபதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து ஹோமியோபதி மெடிசன் ஆர்சனிக் ஆல்பம் 30 வந்து எம்டி ஸ்டொமக்கில் 30 potency 3 நாளைக்கு போட சொல்லியிருக்காங்க. இது ப்ரிவென்டிவாக வேலை செய்யும். நீங்கள் அருகமையில் இருக்கிற ஹோமியோபதி மருத்துவர் அணுகி இந்த மருந்தை வாங்கி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு சிம்டம் வந்துருச்சு, சிம்டம் வராது மோஸ்ட்டாக, நம்ம வந்து ஏற்கனவே ப்ரிவென்ஷன் எப்படின்னு சொல்லிட்டேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கொரோனா வைரஸ் வராது. சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் ரபியூஸ் சொன்ன மாதிரி இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லாம் வேலை செய்யாது. நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி, இல்லைனா மாற்று மருத்துவ முறைகளை அணுகி உங்களோட நோய் எதிர்ப்பாரத்தில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் இந்த நோயிலேருந்தும் விடுபடலாம். இது வந்துட்டாலே உடனே இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லை, ஹோமியோபதியில் மட்டும் உங்களுக்கு எந்த புது வைரஸ் வந்தாலும் மருந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஆர்சனிகா மால்பம் அப்படிங்கிற மருந்து வந்து 1796 1800 அந்த செஞ்சுரியிலேயே வந்து இந்த மருந்தை வந்து ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை டாக்டர் கிறிஸ்டின் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹைமன் அவரே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது எங்கள் மருந்து எப்படி இந்த வைரஸ் புதுசாக வர வைரஸ்க்கெலாம் மருந்து வேலை செய்யுது, ஹோமியோபதி மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து சிம்டம் சிமிலாரிட்டி தான். இப்போ இந்த எங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஹியூமன் ட்ரக் ப்ரூவிங்னு சொல்லுவோம், அதாவது அர்சனிக் ஆல்பம் நாங்கள் வந்து உட்கொண்ட போது, ஹெல்த்தி ட்ரக் ப்ரூவர்ஸ் உட்கொண்ட போது இதே மாதிரி சிம்டம்ஸ், அதாவது தும்மல், மூக்கொழுகுதல், தொண்டை வலி, உடம்பு வலி, டயரியா, காய்ச்சல், இது போல சிம்டம் இருந்ததுனால இப்போ இதே அர்சனிக் ஆல்பம் கொடுக்கும்போது இந்த நோய் எதிர்ப்பாற்றல் ஏறி அதிகப்படுத்தி இந்த வைரஸ்க்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கி ஆட்டோமேட்டிக்காக அந்த கொரோனா வைரஸை அழிச்சிருது. ஸோ ஹோமியோபதி மெடிசனில் வந்து நோய்க்கு வந்து மருந்து கிடையாது, நோயுற்ற நபருக்கு தான் மருந்து. நோயுற்ற அறிகுறிகள் என்ன மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சாலே மருந்து கொடுத்துடலாம். அதனால அருகாமையில் ஹோமி மருந்தோட கண்க அணுகி நீங்கள் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து வெளியே வரலாம். சப்போஸ் பாதிப்பு உள்ளாயிட்டாலும் நீங்கள் பீதி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இது வந்துட்டால் இறப்பு ஒன்றே தீர்வு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் மக்கள் பீதி அடையாமல் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. இது வந்து அடுத்தடுத்து வெயில் காலம் வந்துடும், அதனால் இந்த வைரஸ் வந்து பிப்ரவரி 8 15 அப்புறமாவே இதுக்கு அதுவாகவே காணாமல் போயிடும். ஏன்னா வைரஸ் வந்து வெயில் காலத்தில் இருக்க முடியாது.
இந்தியா வந்து மாடரேட் கிளைமேட் உள்ள கண்ட்ரி, அதனால இதெல்லாம் அழிஞ்சிடும். அதனால மக்கள் இந்த பீதி அடைய வேணாம்னு சொல்லி இந்த விழிப்புணர்வு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.